அனைவருக்கும் வணக்கம். சுமதிஸ் ஹோமன் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தன் த்ரயோதசி அப்படின்னா என்ன, அன்றைக்கி என்ன செய்யணும், அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எப்போவுமே சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. ஆனால் நம்மளில் பல பேருக்கு தீபாவளிக்கு முதல் நாள் உண்டான முக்கியத்துவமும் அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு கொண்டாடுறோமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தாங்க பதிலாக இருக்குது. வட மாநிலங்களில் ரொம்பவும் சிறப்பாகவும் முக்கியத்துவம் கொடுத்தும் கொண்டாடப்படுறது தான் தீபாவளிக்கு முதல் நாள் திதியாகிய த்ரயோதசி. இதை தான் தன் த்ரயோதசி, அப்படி இல்லைன்னா தந்த்ரேஸ் அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. இன்னும் சில பேர் தன்வந்திரி த்ரயோதசி அப்படின்னும் சொல்கிறாங்க. திதி ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் முடியும் நேரத்தை பொறுத்து முதல் நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபடலாம். இந்த ஆண்டு இந்த தன் த்ரயோதசி திதி 2/11/2021 அன்னைக்கு வருது. அதனால் ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணிக்கலாம். தன் அல்லது தன அப்படின்னு சொன்னோம்னா செல்வம், தனம் அப்படின்னு பொருள் இல்லையா, அதே அர்த்தம்தான் இந்த இடத்துலையும். அதாவது செல்வத்தை அள்ளித்தர வேண்டி லக்ஷ்மி குபேர பூஜையும், அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை நிலைக்க செய்ய வேண்டி தன்வந்திரி பகவானையும் வேண்டுறது தாங்க இந்த பூஜையோடைய சிறப்பு. இப்போ இந்த பூஜையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல் நாளே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. நிலைவாசலில் கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு வெளியிலையும் மாக்கோலம் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கம் குபேர தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க. இது எங்கள் வீட்டு நிலைவாசல். தன் த்ரயோதசி வழிபாடை வந்து நாங்கள் இன்றைக்கே பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே இந்த பூஜையை நான் பண்ணிட்டேன். ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு சில்வர் பிளேட் வேணாம், பித்தளை தாம்பாளம் இல்லைன்னா செம்பு பிளேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மனப்பலகையில் கூட குபேர யந்திரத்தை நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பித்தளை தாம்பூலத்தில் சந்தனம் கொளித்து அதில் குபேர யந்திரம் வரைகிறேங்க. குபேர யந்திரத்துடைய பிக்சரை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் போடக்கூடிய நம்பர் இந்த ஆர்டரில் தான் போடணும். மேலே இருந்து தான் கீழே வரணும், கீழே இருந்து மேலே போகக்கூடாதுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் வரைஞ்சிட்டு ஒரே மாதிரியான 5 ரூபாய் காயின் இருக்குன்னா 5 ரூபாய் காயின் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கிறது 1 ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்தியிருக்கேன். 1 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. அதே போல் அர்ச்சனைக்கு உங்களால் எவ்வளோ காயின்ஸ் எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளோ காயின்ஸ் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணிக்கையில் வைக்கலை, நிறைய தான் வச்சுருக்கேன். இல்லைன்னா 108 இந்த மாதிரி கணக்காக தான் நம்ம வச்சுக்கணும். இந்த குபேர யந்திரத்தை வரைஞ்ச உடனே குங்கும திலகம் இடுறேங்க. குங்கும போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த எண்கள் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு காயினாக நம்ம வச்சுட்டு வரணும். இந்த காயின் வச்சுட்டு பூவும் வச்சிடணுங்க. இப்படி குபேர யந்திரத்தை தயார் பண்ணிக்கிட்டு இந்த தன் த்ரயோதசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நெய்வேத்திய பொருள் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பசும்பால், காய்ச்சாத பசும்பாலில் வெல்லம் சேர்த்து நெய்வேத்தியம் பண்ணணுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இது. கண்டிப்பாக நீங்களும் செய்யணும், இதனால் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த பூஜையை பண்ணிவிட்டு உங்களுக்காக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பூஜைக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படத்தை ஒரு மணப்பலகையில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் பச்சரிசி 3 முறை எடுத்து போட்டு அந்த பச்சரிசி மேலே அம்பாளுடைய படத்தை வந்து ஆவாகனம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வாசனையான மலர்கள், மகாலட்சுமி தாயாருக்கு வாசனை மலர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் வாசனை மலர்களை அதிகமாக பயன்படுத்துங்க. நான் திருவுருவப்படத்தையும் வச்சு என்கிட்ட இருக்க மகாலட்சுமி சிலையவும் திருவுருவ சிலையவும் கீழே எடுத்து வச்சுருக்கேன். குபேரன், லக்ஷ்மி குபேரர் சிலையும் கீழே வச்சுருக்கேன். விநாயகர் முழுமுதற் கடவுள், எந்த பூஜையாக இருந்தாலும் அவருக்கு முதல் பூஜை பண்ணிட்டு தாங்க நம்ம மற்ற பூஜையை பண்ணணும். அம்பிகைக்கு தாம்பூலம் எடுத்து வச்சுருக்கேங்க. கனிவர்க்கங்கள், தேங்காய் பழம் வச்சுருக்கேன். இதில் நான் சொன்ன மாதிரி பசும்பால், காய்ச்சாத பசும்பால் வெல்லம் போட்டு நெய்வேத்தியத்துக்கு வச்சுருக்கேன். பாலால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள், இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏதாவது ஒரு இனிப்பு வகை வைக்கலாங்க. நான் லாஸ்ட் டைம் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்து கற்பக விருஷம், அப்புறம் கூர்ம விளக்கு, கமல விளக்கு இது எல்லாமே ஏற்றிருக்கேன். இது போக இந்த தன் த்ரயோதசி லக்ஷ்மி குபேர பூஜையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பஞ்சகவ்ய தீபம்ங்க. இதை வந்து நவகிரகங்களை நினச்சி நம்ம வைக்கக்கூடிய இந்த தீபம் ரொம்ப ரொம்ப அதீத சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 8 தீபம் வந்து பஞ்சகவ்ய தீபம் ஏற்றிருக்கேன், நடுவில் குபேர தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். எனக்கு பூஜை ரூமில் இடம் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால என்னால் எல்லாத்தையும் நெருக்கமாக தான் வைக்க முடிஞ்சது. இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே மாக்கோலம் போட்டிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அதே போல் 5 வெத்தலையை வந்து கீழே வச்சு தாங்க இந்த தீபங்கள் எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். இப்போ சுவாமிக்கு தூப தீப ஆராதனைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க.
இதெல்லாம் பண்ணிட்டு லக்ஷ்மி குபேர பூஜை முடியும் போது லக்ஷ்மி தேவி காயத்ரி மந்திரமும் குபேர காயத்ரி மந்திரமும் சொல்லி வழிபாடு செய்யணும். 11 முறை சொல்லி பூஜை செய்யணுங்க. லக்ஷ்மி தேவி மற்றும் குபேர காயத்ரி மந்திரத்தை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டிகிட்ருக்கேங்க. இந்த பூஜையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆரத்தி அப்படின்னு சொன்னால் பஞ்சமுக தீப ஆரத்தி. என்கிட்ட பஞ்சமுக தீபம் அப்படிங்கிறது புதுசாக இல்லை. நீங்கள் பஞ்சமுகம் அதாவது 5 முகம் இருக்கக்கூடிய ஒரு மண் அகல் வாங்கிக்கோங்க. அந்த அகலில் பசுநெய் விட்டு 5 தீபமும் ஏற்றி கடைசியாக பஞ்சமுக தீப ஆரத்தியை வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் நீங்கள் செய்கிறதுனால நம்ம வீட்டில் நிலைத்த செல்வமும் ஆரோக்கியமும் நிலச்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸு இல்லைன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இந்த பூஜையில் எடுத்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். சரிங்க, இப்போ இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நம்ம சும்மா மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லிடுறேங்க. பார்க்கடலை கடையும் போது ஒரு த்ரயோதசி திதி அன்னைக்கு தான் லக்ஷ்மி தேவி பார்க்கடல்லிருந்து தோன்றினார்கள். மேலும் விஷ்ணுவுடைய அவதாரமான தன்வந்திரியும் அன்னைக்கு தான் தன்னோட ஒரு கையில் அமுத கலசத்தையும் மற்றொரு கையில் ஆயுர்வேத சுவடியோடையும் தோன்றினார். இதை வச்சு தாங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் பசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுறோம். ஆகவே பஞ்சகவ்யம் மிக மிக முக்கியம். அந்த பஞ்சகவ்யம் அப்படின்னா பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய 5 பொருட்களை கொண்ட கலவை. அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ, வெள்ளம் இடப்பட்ட பசும்பால், பால் பாயசம், பாலால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் பதார்த்தங்கள் இதெல்லாம் நம்ம செஞ்சு கண்டிப்பாக பூஜையில் வைக்கணும். பூஜை பண்ணி முடிச்சுட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லணுங்க. அதே போல் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வாய்ப்பு இருக்கிற அனைவருமே இனிப்பு வகைகளை முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா குழந்தைங்களோட மகிழ்ச்சியில் தான் அம்பாலோட மகிழ்ச்சியாக நம்ம வந்து உணர்கிறோம். அதுக்காக தாங்க இப்போ லக்ஷ்மி குபேர பூஜையோடு சேர்ந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய தன்வந்திரி பகவானை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தன்வந்திரி பகவானை மனதார நினச்சி தியானம் பண்ணி அவரோட படம் இருந்ததுன்னா நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மனதார தியானித்து பூஜை செய்யலாம். அவருடைய காயத்ரி மந்திரத்தை 11 முறை பாராயணம் செய்து குடும்பத்தில் எல்லாரும் உடல் நலத்தோடு இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து எல்லாருடைய மனநிலையும் எப்போதும் இறைவனை நினைக்கும்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க. இந்த மாதிரி தன் த்ரயோதசி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் எப்பவுமே இருக்கும், அதோட தன்வந்திரி பூஜை செய்கிறதுனால ஆரோக்கியமும் நிலச்சி இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததாக நம்மள பல பேருக்கும் தெரியாத யமதீபம் எப்படி ஏற்றணும், அதை என்றைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்களையும் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. இது பதிவு ரொம்ப நீளமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தனி பதிவாக அதை கொடுக்குறேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தன த்ரயோதசி பூஜையை வீட்டில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி என்னுடைய பூஜை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக வரக்கூடிய 2/11/2021 செவ்வாய்க்கிழமை இந்த பூஜையை செஞ்சு எல்லாரும் சகல ஐஸ்வர்யத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்குது. எல்லாருக்கும் எனது மனமார்ந்த தன த்ரயோதசி நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்மளால் தங்கம் வெள்ளி வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்பு, மஞ்சள் இந்த மாதிரியான பொருட்களை கூட வீட்டில் வாங்கி சேமிக்கலாங்க. வழிபாட்டு நேரம் மற்றும் லக்ஷ்மி குபேர காயத்ரி மந்திரம், தன்வந்திரி காயத்ரி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.